ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல். இன்றைய சண்டே ஸ்பெஷல் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி. மணமணக்கும் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு 50 ml கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். நான்வெஜ்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும் கிரேவி. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வீட்டில் கேட்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். தேங்காய் 2 துண்டு சேர்த்துக்கோங்க. கெசகசா 1 ½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கெசகசா மெயினாக சேர்த்தே ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் மட்டன் கிரேவிலாம். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இதை 1 மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில், பட்டை, லவங்கம் 2, கொஞ்சம் சீரகம், 1 ½ ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கிரேவின்றதுனால கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் அதில் ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுத இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஹோம்மேட் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா வேணுன்றும் கூட 1 ½ ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நம்ம அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி தூவிக்கோங்க. இப்போது பரிமாறலாம். பாருங்கள், நம்ம மட்டன் கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ்லேயும் செஞ்சிடலாம். சூப்பரான கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.